முருகதாசோட இயக்கத்துல தர்பார் படத்துல ரஜினி நடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அடுத்த படமா சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல அண்ணாத்த படத்தோடைய அறிவிப்பு வெளியே வந்துச்சு. முக்கியமா இந்த அண்ணாத்த படத்தோடைய அறிவிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டு இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ்னு சொல்லலாம். படத்துல பலதரப்பட்ட கதாநாயகன் கதாநாயகிகள் இருக்காங்க. முக்கியமா கீர்த்தி சுரேஷ் வந்து ரஜினிகாந்துக்கு சிஸ்டர் கேரக்டர்ல நடிக்கிறாங்க, நயன்தாரா கதாநாயகி கேரக்டர்ல நடிக்கிறாங்க, யோகி பாபு சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிற இந்த படத்துல குஷ்புவும் மீனாவும் பல வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி கூட சேர்ந்து நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துக்கான இசையை இமான் வந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. முக்கியமா இமானோடைய இசையில எப்பொழுதுமே சிறுத்தை சிவா அப்படியே கை கோர்க்கிறப்ப அந்த இசை வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா விஸ்வாசம் படத்துக்காக இமானுக்கு தேசிய விருது கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த படத்துடைய டப்பிங் வேலைகள்ல ஆரம்பிக்க போறாராம் ரஜினிகாந்த் அவர்கள். இப்பதான் இவர் தன்னுடைய மருத்துவ பிரச்சனைகள்லாம் அமெரிக்கால முடிச்சிட்டு சென்னை திரும்பினாரு. முக்கியமா சென்னை திரும்பின கையோட அண்ணாத்த படத்துடைய டப்பிங்கையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரஜினிகாந்த் வந்துட்டாரா. அதனால கூடிய சீக்கிரமே வந்து அண்ணாத படத்துடைய முழு வேலைகளும் முடிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முக்கியமா அண்ணாத்த இந்த வருஷத்துடைய தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.